டிஆர்பி சீரிஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். டிஆர்பி சீரிஸ் சேனலை இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் நியூ அப்டேட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன முக்கியமான இதுன்னு பார்த்தா, இப்போ வந்து குரூப்பில் ஆர் பர்சனல் மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போது ராங் மெசேஜ் ஏதாவது சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதை டெலிட் பண்ணும்போது உங்களோட சேட் ஹிஸ்ட்ரியில் மட்டும்தான் டெலிட் ஆகும், அவங்களோட சேட் ஹிஸ்ட்ரியில் டெலிட் ஆகாது. இப்போது என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்ற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களோட சேட்லேயும் டெலிட் ஆயிரும், உங்களோட சேட்லேயும் டெலிட் ஆயிரும். அந்த டெலிட்டான மெசேஜை எப்படி பார்க்கணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போ நான் இதை டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த மெசேஜ் இவங்க வந்து ரெண்டு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அது டெலிட் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜை பார்க்கணும் இப்போ எனக்கு, அதுக்கு வந்து ஒரு ஆப் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணணும். நேராக ப்ளே ஸ்டோர் போங்க, நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி லாக் அப்படின்ற ஆப், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது 1 MB தான் வரும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த அட்வான்ஸ்டு ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி செட்டிங்ஸ், இந்த அட்வான்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் இது நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்னு எல்லாருமே வந்திருக்கு எனக்கு. இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது மெசேஜ் டிலிட் ஆனால் தான் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வந்து அந்த மெசேஜ் வந்து என்னன்றதை இவங்க இதில் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டிஆர்பி சீரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.